அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மலேசியா ட்ராவல் லாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் போன வீடியோவாக திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மலேசியாவுக்கு போகிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க்கை வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபைனலி நம்ம மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து காலையில் 6:30 தான் மலேசியா ஏர்போர்ட்டுக்கு அறிவில் ஆனோம். மலேசியா ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. நம்ம ஃப்ளைட்லேருந்து வெளியே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப நேரம் நடந்த மாதிரியும் இருக்குது. நடுவில் நடுவில் நம்மளுக்கு எக்ஸிலேட்டருமே வச்சுருந்தாங்க. ஆனால் என் பொண்ணுங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு, அவங்க ஃபன் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் நடந்த டைம்லாம் நம்மளுக்கு தெரியலை, நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏரிஸ் ஃப்ளைட் இருக்குதுன்னு. இந்த இடத்துல ரெண்டுமே நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்களும் இன்றைக்கி வந்திருந்தோம். ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு இடமும் நம்மளுக்கு நல்லா அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி நல்ல டிஸ்பிளே எல்லாமே வச்சுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளுமே நல்லா க்ரீனிஸாக இருக்கணும்னு நல்லா நிறையா செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இமிக்ரேஷன் போயாச்சு. மலேசியா இமிக்ரேஷன்லையுமே எங்களுக்கு ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலை. இப்போ நான் திருச்சி ஏர்போர்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நம்ம ஃபேமிலியாக போனனால ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலை, கொஞ்சம் ஃபார்மலான கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டு விட்டுட்டாங்க. தனியாக போனால் தான் ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த பிளேஸ் வந்து லக்கேஜ் வர இடம் தான், இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நாங்கள் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தோம். லக்கேஜ் கொண்டு வந்தவங்க இந்த லக்கேஜ் வர்ற இடத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களுமே வெளியில் போயிட்டோம். வெளியில் போகும்போதே நம்மளுக்கு டாக்ஸி வேணுமான்னு வந்து கேட்டாங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணனால எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போகும்போது பஸ்ஸா ட்ரெயின் இல்லாட்டா டாக்ஸி எது மூலமா வேணாலும் போகலாம், நம்ம இஷ்டம்தான் எல்லாமே. இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏர்போர்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் நிறைய ஃபுட் ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. உங்களுக்காகவுமே மலேசியா ஏர்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்குமே சூப்பராக இருக்கும் பார்க்க. மலேசியானாலே ஃபுட்டு தாங்க, ஃபுட்டு எல்லாமே சூப்பராகவே இருக்கும். மலேசியா ஏர்போர்ட்லேயும் அப்படி தான், நிறைய ஃபுட் ஷாப்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வந்ததோட எங்களுக்குள்ள கார்லேயுமே ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா சிப்பாங்கில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். மலேசியா ஏர்போர்ட்லேருந்து சிப்பாங் வந்து ரொம்ப பக்கம்தான், ஒரு 15 மினிட்ஸ்லேயே போயிடலாம். அங்கே தான் நாங்களுமே தங்கியிருந்தோம். பாருங்க போகிற வழி ஃபுல்லாக எவ்வளோ பச்சை பசின்னு, சூப்பராக இருக்குதுன்னு.
ஓகே நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட்டு போயிடலாம். நாங்கள் கடையில் இறங்கி சாப்பிடாமே போயிட்டோம். இவங்க வந்து எங்கள் அண்ணன் தான், பெரியம்மா மையன் தான். இவங்க வந்து அங்கே மலேசியாவில் ட்ராவல்ஸுமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யூகே, யூஏ, அதே மாதிரி யூஎஸ்ஏ இந்த மாதிரி ஃபாரின்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு மலேசியாவில் உள்ள எல்லா இடங்களையுமே சுற்றி காட்டுவாங்க. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சிக்கன், அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸில் கிரேவிஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்களுமே காலையில் காஃபியுமே குடிக்க போயிட்டோம். காஃபி பாருங்கள், கிளாஸ் ஃபுல்லாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இந்த காஃபி வந்து பாலில் செஞ்சது இல்லை, மில்க் மேடில் செஞ்சது தான். நம்ம ஊரில் பாலில் செய்கிற மாதிரி இங்கே மில்க் மேடில் தான் செஞ்சு தராங்க. இந்த காஃபி குடிக்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காஃபியுமே குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்பவே டயர்டாக இருந்தனால நாங்கள் எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் டின்னருமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதுமதுலாம் அன்றைக்கி டின்னருமே சாப்பிட்டோம். டின்னருக்கு வந்து தோசை, சப்பாத்தி, அதே மாதிரி ரொட்டி எல்லாமே இருந்துச்சு. அதோட கிரில் சிக்கன், நூடுல்ஸுமே இருந்துச்சு. இங்கே நூடுல்ஸ் வந்து மீ கொரிங்னு சொல்லுவாங்க. ஸ்டே பண்ண இடத்துல வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஏர்போர்ட் தெரியும். அங்கேருந்து ஃப்ளைட் எல்லாம் போகிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எங்கே போய் சுற்றி பார்த்தோம் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.